வணக்கம். இது தமிழ் டைலாக் 2.0. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 6ல 3வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்க ஜனனியுடைய பர்ஃபார்மன்ஸ் நடந்து, அதுக்கப்புறம் பஞ்சாயத்து நடந்து, அதுக்கப்புறம் நடக்கிற கான்வர்சேஷன் நம்ம காட்டுறாங்க. அந்த பஞ்சாயத்து அவ்வளோ மொக்கையா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை காட்டலையா, இல்லைன்னா சேவ் த பெஸ்ட் ஃபார் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்களான்னு தெரியல. ஸோ எப்படி இருந்தாலும் இந்த கான்வர்சேஷனுக்கு வந்தோம் அப்படின்னா, ராம் அமுதவாணன் ஜனனி இந்த கான்வர்சேஷன்ல ஜனனி சொல்றாங்க, அசீம் என்ன வேணா வார்த்தையை உள்ளாமா அப்படின்றாங்க. ஆமா, இந்த சீசன் மட்டும் இல்லை, இதுவரை நடந்த எல்லா சீசன்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்ததே இல்லை. இனி வருமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்படி ஒரு அவுட்ஸ்டாண்டிங்லேயும் அவுட்ஸ்டாண்டிங் கேரக்டர் யாருன்னா இந்த அசீம் தான். சேனலும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் ஸ்ட்ராங்காக விளையாடி இருந்தாங்கன்னா அனுப்பிடா இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரமே கமல் சார் ரெட் கார்டை காட்டி போயிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாரு. வேற யாரும் விளையாடலையே, கண்டென்ட் இல்லையே அப்படிங்கிறதுக்காக இந்த கேரக்டரை வச்சிருக்கிறாங்க, ஹோல்ட் பண்ணிருக்கிறாங்க. இப்போ அடுத்து ஏடிகேவை பற்றி சொல்கிறாங்க. ஏடிகே எதுக்கெடுத்தாலும் என்னையே குறை சொல்கிறாரு அப்படின்னு. ஏடிகேவை பொறுத்தவரை ஜனனியை பற்றி மட்டும் இல்லை, தனலட்சுமி, விக்ரமன், ரஷிதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, எல்லாரையும் குறை சொல்லிட்டுருப்பாரு. இவர் மேலே இருக்கிற குறையை மறைக்கிறதுக்காக அதுதான் அவருடைய பிளே. இந்த பிரச்சனைக்கு காரணம் ஜனனி வந்து அவ்வளோ அறிவிருந்தா முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வார்த்தையை விடுறதுல பார்த்தீங்கன்னா ஜனனி செம்ம எக்ஸ்பர்ட்டு தான். நிறைய ஸ்டாக் இருக்குது உள்ள, ஆனால் வெளியே அப்பப்போ ஒன்று தான் வந்துட்டுருக்கு. கண்ட்ரோலாக விளையாட்டுருக்குறாங்க, இன்னும் மொத்தமாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அசீம் கிட்ட சொன்னாங்க லூசு மாதிரி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரஷிதாவை பார்த்து சொல்லிட்டு இருந்தாங்க எரும மாட்டுக்கு சேலை கட்டின மாதிரி இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய கவுண்டர் இருக்குது உள்ள, ஆனால் வெளியே வராத மாதிரி ஒரு ஆக்டிங்கை பர்ஃபார்மன்ஸை போட்டிருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான பிளேயராக இருக்குன்னு நினச்சா கடைசியில் அஞ்சலி பாப்பாவாக இருக்குது, டோரா பூஜை கணக்காக விளையாட்டுருக்கு அப்படின்னு. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி தான் இப்போ ஒன்று பண்ணுறாங்க. இவங்க அமுதவாணன் கிட்டே போய் புலம்புறதெல்லாம் ஓகே, அதை கூட நம்ம பரவாயில்ல நிறைய பார்த்துட்டோம். ராம்னு ஒரு கேரக்டரை வச்சுக்கிட்டு ஏடிகேவை பற்றி பேசலாமா, கொஞ்சமாவது அறிவு வேணாவா ஜனனி அப்படின்னு நம்ம கேட்கணும் தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, ராம் வாண்டடாக வந்து ஜனனிக்கிட்ட யார் எவிக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவங்க ஏடிகேன்னு சொல்ல, அதை எடுத்துட்டு போய் ராம் வந்து ஏடிக்கை கிட்ட சொல்ல, அவர் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணார்ல, தங்கச்சி மாதிரி நினைச்சேன் நான், தங்கச்சி மாதிரி நினைச்சேன் நான், என்ன போய் இப்படியெல்லாம் சொல்லிட்டியே, இப்படி தான் எல்லார்ட்டையும் ரெஜிஸ்டர் பண்ணுறியா அப்படின்லாம் வந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணவர் அவரு. அதை போட்டு கொடுத்தது ராம் தான். நான் அப்பவே சொன்னேன் ஏடிக்கேவும் ஜனனியும் சேர்ந்து ராம் அட்டாக் பண்ண சொன்னா இவங்க நாயா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அட்டாக் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இப்போ ராமை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கமெண்ட்டை கொடுக்கலாமா, ஏடிகே வந்து போரிங் பர்ஃபார்மர் அப்படின்றாங்க, அது ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஏடிகே பார்த்தீங்கன்னா ஃபுல்லா அந்த நாமினேஷன் பயத்துல இருக்காரு, பதட்டத்துல இருக்காரு. நம்ம வேற யாரோடையும் கம்பேர் பண்ணல, ஏடிகே இதுக்கு முன்னாடி பண்ணார்ல காமெடி நார்மலா இருக்கும்போது, அந்த காமெடி எவ்வளவோ சூப்பர் இப்ப பண்றதுக்கு. இப்ப காமெடியே எங்க பண்ணாரு, காமெடியே பண்ணல. ஸோ அந்த பதட்டம் பயத்துல இருக்காரு, அதனால சுத்தமா வரல. ஏடிகே வந்து கேரக்டராகவே இருக்க ட்ரை பண்ணாரு, இருந்தாரு, எஃபர்ட் போட்டாரு, ஆனா அதை சுவாரஸ்யமா பண்ணுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ட்ரை பண்ணல. சுவாரஸ்யமே இல்லை அப்படிங்கிறது உண்மைதான், போரிங் பர்ஃபார்மர் அப்படிங்கிறது உண்மைதான், அதெல்லாம் கரெக்டு தான். நீ அமுதவன கிட்ட சொல்றது கூட ஓகே, ஆனால் ராம் கிட்ட சொல்லிட்டு இருக்கே, அந்த ராம் போயிட்டு அங்கே பத்த வச்சுட்டு அப்படின்னா அது பத்தி எரியுமே, அதுக்கப்புறம் நீ தான் அதை ஃபேஸ் பண்ணமே, அதை எப்படி ஃபேஸ் பண்ண போற ஜனனி அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் தோணுது. ஸோ இன்னைக்கு வந்திருக்கிற 3வது ப்ரோமோ பத்தின என் கருத்துக்கள் இவ்வளோ தான். நீங்கள் ஏதாவது சொல்லணுச்சா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.